வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இப்போது என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான மத்திய அரசு வேலையை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, 10th ஐடிஐ எனி டிகிரி முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு வந்துருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்குது. இதுதான் வேலைக்கு வந்து கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 15/8/2021, இதான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற கடைசி நாள். விருப்பமும் தகுதியும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்லை கண்ணு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துருக்கூடிய அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 15/7/2021 அப்போ வந்து வந்திருக்கு. ஸோ கோரி போர்டு அப்படின்ற கம்பெனிலேருந்து தான் பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா வந்து இருக்கும், 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸர், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு, எத்தனை வேகன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா சைட்லேயே இருக்குது. சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 சம்பளம், ஒரு போஸ்டிங் தான். ஓபிசி பிரிவினை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரிலவெண்ட் ஃபீல்டில், அதாவது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏஜ் லிமிட் 30. இதுக்கடுத்து வரதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததும் வரும், கொஞ்சம் வந்து கரெக்டாக பாருங்கள். நாலாவதாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அஞ்சாவது அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,000 சம்பளம், 9 வேகன்சி வந்து இருக்குது. கிராஜுவேட் எனி டிகிரி வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்ளிகேஷனும் வேர்டு ப்ராசஸ்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தால் போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 100 words per minute வந்து அடிக்கணும் ஷார்ட் ஹேண்டு. டைப்பிங் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 4 வேகன்சி இருக்குது. அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் வந்து கேட்டிருக்காங்க, 1 வேகன்சி தான். எஸ்சி வே கேட்டகரிக்காரங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இன் கேஜிடிஇ இல்லாட்டி எம்ஜிடிஇ, அதில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், ரிலவெண்ட் ஹிந்தியில் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிந்தி வந்து தெரிஞ்சிருக்காது, ஸோ அதை விட்டுருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சுட்டு டைப்பிங் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், 1 வேகன்சி தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், அது போக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும், அது போக வந்து பார்த்திங்கன்னா புக் கீப்பிங் அக்கௌண்டன்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், நாலேஜ் இருந்திருக்கலாம் வந்து கேட்டிருக்காங்க. எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்த பார்த்திங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், பாஸ் இன் அட்வான்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் கண்டக்டட் பை நேஷனல் கோர் ட்ரைனிங், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க நடத்தின இதில் வந்து நீங்கள் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு போஸ்டிங் ஓபிசி பிரிவினர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும், எலக்ட்ரீஷியன் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டரில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 19,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது ஓவரால் போஸ்டிங் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதுலேயும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டண்ட்டுலாம் இருக்குது. ஸோ அதிலே எந்தெந்த கேஸ்ட்டுக்கு இருக்குது எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1st 2 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா, 3வதுலேருந்து 5வது வரைக்கும் பார்த்திங்கன்னா 400 ரூபா, 6லேருந்து 13 வரைக்கும் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுபோக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்ஆர்மி ஆல் உமன் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓபிசினா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், எஸ்சிஎஸ்சினா எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிசி எம்பிசி டிஎன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி பிரிவில் வந்து வருவீங்க. ஸோ அதனுடைய சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வந்து கரெக்டாக கேட்பாங்க. ஸோ ஒரிஜினல் மட்டும் கொடுங்க, டூப்ளிகேட் எதுவும் கொடுத்துறாங்க. ஒரு 2-3 பதவிக்கு வந்து அப்ளை பண்ணாங்க, ஏதாவது ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய எதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எல்லாருமே எங்களுடைய தமிழன் பாரதி சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகளெலாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.